இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி யாருமே சாப்பிடவே மாட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால என்னென்னா இந்த மாதிரி நான் செய்து கொடுத்தேன் அதாவது வந்து காய்கறி கதம்பக்கரின்னு சரி எது எப்படியோ நல்லா இருந்தால் சாப்பிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வீட்டில் உள்ள பசங்கள்லாம் சொல்லியிருந்தாங்களா நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா சோறு நல்லா அழகாக வடித்து எடுத்து வச்சிட்ட முதல்ல அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மீன் குழம்பு அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ காய்கறி எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணணும் கட் பண்ணால் பசங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது நல்லா இருந்தால் செய்ங்க அப்படி இல்லைன்னா செய்யாதீங்கன்னு சொன்னாங்க ஒரு தடவை வந்து நம்ம வந்து செய்து பார்த்து சாப்பிட்றதுல ஒன்றும் ஆகிட மாட்டிங்க வாங்க நான் செய்து தரேன் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து என்ன பண்ணேன்னா எல்லாம் நீள வாக்கில் கட் பண்ணி பட்டாணி பச்சை பட்டாணியை போட்டு பீன்ஸ் இருக்கு இல்லையா அதையும் நல்லா பெருசு பெருசாக வாக்கில் உருளைக்கெழங்கையுமே நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு அதை என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் கொடுத்து போதும் அதனால் நான் வந்து அடுப்பில் வச்சு விசில் கொடுக்க விசிலையும் எடுத்து போட்டு விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா எல்லாரும் பயப்படுறாங்க காய்கறினாலே பயமாக இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே உருளைக்கெழங்கு வந்து அப்படியே நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பொறிச்சு கொடுத்தா பிடிக்கும் இதை மாதிரி செய்து சாப்பிட மாட்டாங்க அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கசகசா சோம்பு சீரகம் மிளகு இது எல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும் இதுதான் மசாலா எந்த ஒரு தூளுமே நம்ம வந்து வீட்டில் இருக்கிறது போடக்கூடாது இப்போ இது எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் குறை கொஞ்சம் மே பட்டு மாதிரியும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் வந்து விசில் கொடுத்துடுச்சு அது இன்னும் ஒரு ரெண்டு விசில் கொடுக்கட்டும் அதனால் நான் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது பாட்டு விசில் கொடுத்து குக்கரை இறக்கி எட்ட வச்சிட்ட பிறகு ஒரு வானல் அதாவது ஒரு மண் சட்டியில் வெங்காயம் கருவேப்பிலை இதை மட்டும் போட்டுக்கலாம் இதில் என்ன ஒரு விஷயம்னா தக்காளி பழத்துக்கு வேலை கிடையாது தக்காளி வில அதிகமாக விற்கிதுன்னா இந்த மாதிரி காய்கறி செய்து சாப்பிட்டுக்கலாம் போல் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணி அப்படியே இருக்கட்டும் ரெடியாக இருக்கட்டும் இதை வந்து குக்கரில் போடக்கூடாது கத்திரிக்காய் மட்டும் நம்ம வந்து குக்கர்லாம் காய்கறிலாம் வெந்து எடுத்து வச்ச பிறகு அடுப்பில் வானல் வச்சு அதாவது நான் மண் சட்டி வச்சு நல்லா வதங்கின பிறகு தான் வந்து கத்திரிக்காயை கட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ தான் கத்திரிக்காய் வந்து கருப்பாகாது அதனால் இப்போ கட் பண்ணி நம்ம வந்து இருக்கோம் இல்லையா அந்த வா அந்த மண் செட்டில் போட்டு கொஞ்சம் உப்பு தாராளமாக போட்டு அப்படியே ஒரு ரெண்டு கிளறு அப்படியே கிளறி விட்டெல்லாம் நல்லா கிளறுவோம் கத்திரிக்காய் வந்து நல்லா அப்படியே வெந்துடுது இப்போல்லாம் ஒன்றும் கல் மாதிரிலாம் இல்லை கத்திரிக்காய்லாம் நெய் மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ஒரு மூடி போட்டு திறந்து பார்ப்போம் கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் உப்புலாம் வந்து திட்டமாக இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து காய்கறிக்கும் சேர்த்து தான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ அரைச்சி வச்ச மசாலா அதாவது பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் சொன்ன மாதிரி மிளகு பூண்டு கசகசா மெயினாக போட்டு அரைக்கணும் இஞ்சி எல்லாமே போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே தூக்கி ஊற்றி மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவுன மாதிரி அந்த தண்ணியும் அப்படியே அதுலேயே தூக்கி ஊற்றி ஒரு ரெண்டு கிளறு கிளறி அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும் மூடி போட்டு விட்ருவோம் இப்போ குக்கரை பார்ப்போம் நல்லா காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்போ திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா நீள நீளமாக உருளைக்கிழங்கு பார்க்கவே அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி ந இன்னும் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வேக போட்டால் சூப்பராக இருக்கும் நானே வந்து கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணல கொஞ்சம் மொத்தமாக தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வாசனை வெ வெளியே வந்துருச்சு இப்போ நம்ம வந்து குக்கரில் வேக போட்ட காய்கறியை எல்லாத்தையுமே எடுத்து அந்த மண் சட்டியில் போட்டு ஒரு நாலு கிளறு கிளறவும் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் ஏன்னா குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அதுவே போதும் இப்போ வந்து அதை அப்படியே நல்லா கலக்கி விட்டு ஒரு மூடியை போட்டு விட்டுடலாம் வேலையெல்லாம் முடிஞ்சுது கடைசியாக நீங்கள் இப்போ தட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து காய்கறி கதம்பக்கறி ரெடியாக இருக்குது உண்மையிலே நல்லா தான் இருந்தது கடைசியாக கொத்தமல்லி தலை அப்படியே மேலாக்க தூவி அப்படியே இறக்கிக்கலாம் தோசைக்கு இட்லிக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து மதியானம் சாப்பாட்டுக்கு மீன் குழம்போட இந்த கதம்பக்கறி செய்திருக்கேன் நீங்களும் ஒரு தடவை இதே காய்கறி இருந்து செய்து பாருங்கள் இதே மாதிரி மசாலாவும் அரைச்சி ஊற்றுங்க இதுக்கு வந்து கா அந்த காய்கறிக்கு ருசியை கொடுக்குறதே கசகசா மட்டும்தாங்க கசகசா இல்லைனா ஒரு மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும் ஆனால் கசகசா கொடுக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இனிப்பாக அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும் உண்மையிலே செய்து பாருங்கள் இன்றைக்கி மதியம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் நயன்தாரா குட்டிக்கு கடைசியாக மீன் குழம்புல இருக்க எல்லா மீனையும் போட்டு பிசஞ்சு கொடுத்துருவோம் ஏன்னா இந்த மீன் குழம்புல இருக்க மீன் யாருக்கும் பிடிக்கலை அந்த காய்கறி அதாவது அதை மட்டுமே போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிவிட்டாங்க வாங்க எல்லாருமே சாப்பிடலாம்